நானே ரஜினி கிட்ட ஐஷும் போனேன். ரஜினி வந்து இப்போ உங்க படம் பண்ண மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் உங்க படத்துல கொடுக்கணும். அதான் பண்ணிடலாம் பண்ணி அவ்வளவுதான் நடந்து போயிட்டாங்க. நம்ம இல்லை, இதெல்லாம் தவறான ஒரு விஷயம், ஆனா நீங்க அதை சொல்லக்கூடாது என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அபத்தமான விஷயம். அவங்க எல்லாருமே பிராண்டு வாங்க, நான் சொல்ல நாம தான் பிராண்டு. நாம ஏன் பிராண்டு பின்னாடி போனோம்? நாம பிராண்டா மாறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம யாருக்காக படம் எடுக்கிறோம்? பப்ளிக்காக எடுக்கிறோம். தேர் ஷுட் பி கலர் சேஞ்ச் எடுத்துகிட்டே இருக்கணும். இவன் வந்தா இவன் தான் அப்பாவை வருவான், இவன் வந்தா இவங்க தான் அம்மாவும் வருவாங்க. 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இருக்கிறது நீ எப்படி வேணா போட்டுக்கலாம். ஆனா 1 2 3 மாத்தி மாத்தி இப்படியே பண்ணிட்டு இருந்தா சரியா இருக்காது. என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ரஜினி கிட்ட போய் ரஜினி எனக்கு பண்றேன்னு சொன்னாரே, பண்ணலையே. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் கணேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா எஸ் வி சேகர் சார் அண்ட் அஸ்வின் சேகர் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த ஒரு இன்டர்வியூ பார்க்கலாம். வணக்கம். 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 நீங்க சார் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு வச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்கணும்ன்றது எனக்கு ஒன்றும் பெரிய இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்சோ வெரி டிசிப்ளின்டு பர்சன். அவனும் டீ டோட்டில் நான் வந்து ஆச்சு எனக்கு 73. நான் இன்னை வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. அவனும் அவனுக்கு அவ்வளோ அவன் எனக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவனும் அதே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அப்புறமா இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, ஆனால் நேருக்குன்னே நல்லா பேசுகிறாங்க. அதுக்கு பின்னாடி வரும்போது ஐ டோன்ட் நோ, டைம் சரியாக வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வந்து கூட கும்பிட்டு போடுற டைம்லாம் வரும். நானே ரஜினி கிட்டே ஐஷும் போனேன். ரஜினி ஐஷும் போய் ரஜினிகிட்ட எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும், எல்லாம் நல்லா பேசினா. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இப்போ உங்கள் படம் பண்ண மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் உங்கள் படத்தில் கொடுக்கணும். அதான் பண்ணிடலாம் பண்ணி அவ்வளோதான் நடந்து போயிட்டாரு. இல்லை, இதெல்லாம் தவறான ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் அதை சொல்லக்கூடாது என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. இதெல்லாம் அபத்தமான விஷயம். என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ரஜினி கிட்ட போய் ரஜினி எனக்கு பண்ணுறேன்னு சொன்னாரே, பண்ணலையே. அது அவசியம் இல்லை. நான் எல்லாட்டையும் சொல்லுவேன், பசங்க பேரன் என் ஒய்ஃபு டாட்டர் டாட்டருங்களாம் எல்லாட்டையும் சொல்கிறது என்னென்னா, அவங்க எல்லாருமே பிராண்டுமாங்க. நான் சொல்ல நாம தான் பிராண்டு. நாம ஏன் பிராண்டு பின்னாடி போகணும்? நாம பிராண்டாக மாறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வெரி சினிமாக்கள் ஒரே மாதிரி வரத்துக்கு காரணமே இந்த காஸ்டிங் டைரக்டருங்கிற ஒரு ஆங்கிளே இல்லை. ஓகே, மீடியேட்டர்ஸ் தான் இருக்காங்க, அதான் பிரச்சனை. அதனால் இவங்களுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து படத்துக்குள்ளே ஃபிட்டின் பண்ணாலே அது 50 மார்க் வந்துடும். அது இன்னும் வரலை. எல்லாத்துக்கும் ஒரு வாட் டு சே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாபியிங். அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டி ஆளாப்பாரியா அப்படிங்கிறது, நம்ம யாருக்காக படம் எடுக்கிறோம்? பப்ளிக்காக எடுக்கிறோம். தேர் ஷுட் பி கலர் சேஞ்ச் எடுத்துகிட்டே இருக்கணும். இவன் வந்தால் இவன் தான் அப்பாவை வருவான், இவன் வந்தால் இவங்க தான் அம்மாவும் வருவாங்க. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நீ உட்காரும்போது உனக்கு பாதி அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். படத்துக்கு டப்பிங் பண்ணுறோம், தெரிஞ்சவங்கள டப்பிங் கூப்பிடுறதில்ல. இந்த உடம்புக்கு இந்த குரலுக்கு இந்த இந்த ஃபேஸ் சூட் ஆகும், இல்லை இந்த ஃபேஸுக்கு இந்த, அப்படி தானே பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி தான் கேரக்டருக்கும் அப்படி தான் பண்ணணும். பண்ணினா அது ஜெயிக்கும். தெரிஞ்ச அதாவது 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இருக்கிறது நீ எப்படி வேணா போட்டுக்கலாம். ஓகே, ஆனா 1 2 3 மாத்தி மாத்தி இப்படியே பண்ணிட்டு இருந்தா சரியா இருக்காது. இது வந்து ரெண்டு பேருக்குமான கேள்வி. கரெக்டா இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு. ரீசெண்டா நீங்களும் அப்பாவும் எந்த ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டீங்க? சண்டை போட்டீங்கன்னா இந்த சென்ஸ் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குல்ல, நிறையா இருக்கு. ஓகே, ஜென்ரலா நாங்க படம் பண்ணாலே அது வந்து கருத்து வேறுபாடு தான். மணல் கேரிலாம் பண்ணும்போது சாங்லாம் இவ்வளோ டான்சர்ஸ் வேணும் அப்படி அந்த மாதிரி வேணும்னு சொல்லுவோம். ஸோ அவர் சொல்லாது அது வேண்டாம் பாரு. ஸோ இல்லை இந்த காஸ்டியூம் இப்படி இருக்கணும், இல்லை அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் லாட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பட் பர்சனலாக எதுவுமே கிடையாது. எல்லாமே ரிகார்டிங் தட் அந்த அவன் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட்டிவ் சைட்ல இருந்துட்டு யோசிப்பான், இது கிராண்டியராக இருக்கணும், இது அப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கொடுத்த காசுக்குள்ளே கரெக்டாக பண்ணுவேன். எனக்கு வந்து 2.5 crores கொடுத்துறாரு டென் அண்ட் ஆல் ஃபிலிம்ஸ் முரளி. பட் படம் முடியும் போது ஃபர்ஸ்ட் காப்பி முடியும் போது அவருக்கு 30 lakhs திருப்பி கொடுத்தேன். ஓகே, அவர் கூட கேட்டார், இல்லை இல்லைப்பா இல்லை எனக்கு ஒரு 18 lakhs வரணும், ஆனால் அது என் பேர் போட்டு நானே செக் எழுதுறது ரைட் இல்லை, நீ உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ எனக்கு அந்த செக்கை கொடு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 months ஐ காட் த செக். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நான் மோர் இன்ட்ரெஸ்டட் நம்ம த இன்வெஸ்டர் ஷுட் கெட் பேக் தர் மணி. எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்கு பிறகும்
அந்த அந்த படம் சரியான முறையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த படமும் அவன் சாய்ஸில் தான் விட்டோம். அதுக்கு மூணாவது மணல் கயிறு, மூணு படமும் வந்தது. ஆனால் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரியல் டேலண்ட்ஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. கல்லாப்பட்டி சிங்காரம் ஒரு ஆர்டிஸ்ட், அவரை 56 வயசோ 57 வயசுல தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே. அதுக்கப்புறம் அவ்வளோ படங்கள் ஆக்ட் பண்ணார். ராஜகிரன் எடுத்துக்காங்க, 50 வயசு. நம்ம சியான் விக்ரம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் போராடி, 25-30 இயர்ஸ். அதான் நான் சொல்வேன், உனக்கு மூணு படம் கிடைச்சிது, ஆனால் மூணு படத்துக்கு உண்டான பெரிய ப்ரொடியூசரோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கல. அது கிடைக்கும், வெயிட் பண்ணு. அவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் முடிஞ்சது, மறக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரவுண்ட் இருக்கு சார். நான் ஒரு சில பேர்கள் சொல்றேன், அவங்க பேர்கள் சொன்னே டக்குன்னு உங்களுக்கு ஞாபக விஷயத்த நீங்க சொல்லலாம் சார். முதல்ல இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள், அவர்கிட்ட அவரோட பேர் கேட்டனே டக்குன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு ஒரு விஷயம், அவரோட பிளஸ் மைனஸ்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? பிளஸ் மைனஸ் கிடையாது அவர்கிட்ட, அவர் போகணும், அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு பார்ப்பாரு. மைனஸுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், யாரையும் எதுவும் கழிச்சு சொல்றால சொல்ல மாட்டார் எதுவும். ஆனால் ரொம்ப பாராட்டுவார், என்னை ரொம்ப பாராட்டியிருக்காரு. எங்கேயே கேட்ட குரல் அப்படிங்கிற படத்தில் தாய் பவனை நடித்தேன், பாராட்டினாரு. அப்புறம் புது கவிதையில் பண்ணேன், அதுக்கு பாராட்டினாரு. ராகவேந்தரை பண்ணேன், அதுக்கு பாராட்டினாரு. நிறைய பாராட்டியிருக்காரு அவன், உண்மையிலேயே அவருக்கு அது ரொம்ப ஈஸியாக வரும். இந்த இடத்துல ராகவேந்திரர் படம் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதோட கிளைமேக்ஸ் சீன்ல அந்த ஸ்லோகத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம், அதை நீங்க சொல்ல முடியுமா சார்? ராகவேந்திர படத்துல அது 100வது படம் ரஜினிகாந்த், யஷ்வி முத்துராமன் டைரக்ஷன், கவிதாலயம் எடுக்கிறாங்க. எனக்கு யஷ்வி முத்துராமனும் வேண்டியவர், கவிதாலயமும் வேண்டிய கம்பெனி. ஆமா சார், அவங்க என்ன கூப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் ஆன்மீகத்தை ஈடுபாடு உள்ளவன், ராகவேந்தர்லாம் வீட்டில் டெய்லி கும்பிடுறவன். ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, கூப்பிடவே இல்லை என்ன. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. சரி, விஸ்வபுத்திரன் ஃபோன் பண்ணி கேட்டுரும் அப்படின்னு கையை கொண்டு போனேன். வேண்டாம், நம்ம யாருக்குமே ஃபோன் பண்ணுறதில்ல, சாரை போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டேன். அப்புறம் 10 நாள் கழிச்சு என் ஒய்ஃபு வேலை பார்த்த இடத்துல, அவங்க அக்கௌண்டன்ட் ஜென்ரல் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. அவங்க கூட வேலை பார்த்த ஒரு லேடி மந்த்ராலயம் போயிட்டு வந்திருக்காங்க, ராகவேந்திர பார்த்து வந்திருக்காங்க. வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, இனி எடுத்துக்க, இதை உங்கள் புருஷனுக்கும் கொடுங்க, நான் அவளுடைய ஃபேன் அப்படின்னு கொடுத்தேன். நான் இப்போ இந்த படத்தை மறந்தாச்சு, வேறு ஏதோ படத்துலலாம் பிஸியாக இருக்கேன், அதனால் ராகவேந்திர பொறுத்த வரைக்கும் நான் மறந்துட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் வந்து பிரசாதம் கொடுத்தா, என்னது என்ன ராகவேந்திர பிரசாதம் கொண்டா அப்படின்னு அக்ஷயத்தை தலையில் போட்டு கல்கண்ட வாயில் போட்டு நான் பாட்டு என் வேலையில் இறங்கிட்டேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுநாள் காலம்பற யஷ்வி முத்துராம கூப்பிட்டாரு, டெல்லியார அவர் டெல்லி கணேஷ் டெல்லியாரேயும் பாரு, டெல்லியாரே டெல்லியார கொஞ்சம் ஏவிஎம் வரீங்களா, ராகவேந்திரா படத்தில் ஒரு நல்ல ரோல் இருக்கு, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. ஆஹா, நேற்றுக்கு பிரசாதம் வந்த உடனே இன்றைக்கி கூப்பிட்றாங்கன்னா இது ராகவேந்திரா பார்த்து கூப்பிடுறது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். நல்ல ரோல் கிடைச்சிது, நல்ல பேர் கிடைச்சிது அதில். ஆமாம் சார், அதெல்லாம் காரணம். நிஜமாவே ராகவேந்திர கண்டிப்பா சார். அந்த கடைசி சீன் ஸ்லோகோ, அது என்னது சார், நீங்களா அது கொண்டு வந்ததா இல்ல அது டயலாக்லயே இருந்ததா சார்? ரஜினி அவர்கள் வியந்துட்டாரு நீங்க அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது நாங்க கேள்விப்பட்டோம். எழுதுற டைலாக் தான், எழுதுற டைலாக் ஆக்ட் பண்ணணும் நம்ம, அவ்வளவுதான். ராகவேந்திரா, நான் வர நேரம் நல்ல நேரம் சொன்னேன், இதுதான் நல்ல நேரமா? ராகவேந்திரா, ராகவேந்திரா, ராகவேந்திரா முட்டி முட்டி அழுவேன். அப்போ அவர் அங்கேருந்து வருவார். அதாவது ராகவேந்தர் சமாதியிலேருந்து வந்து தரிசனம் கொடுத்தது அப்பனாச்சேரியா இருக்கு மட்டும்தான். கரெக்ட், வந்து சொல்லுது நான் 1.5 வருஷம் இருப்பேன், மக்களுக்கு எல்லாம் பண்ணுவேன், கவலைப்படாது அப்படின்னு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் படம் கிரேன் மேலே போகும், எல்லோரும் நிற்பாங்க, சமாதியோட ஷார்ட் முடியும்.
அப்போ இவர் சொன்னார், முத்துராமன் சார் கிரேன் மேலே போகும்போது எல்லாரும் விஷாமல் நிற்கிறாங்க, அப்படி நிற்கக்கூடாது, எல்லாரும் ஆக்டிங் பண்ணணும். கிரேன் மேலே போகும்போது இப்படி ஏதாவது பண்ணணும், பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கு நீங்கள் ஏதாவது சுலோகம் பாடுங்களேன் அப்படின்னாரு. நான் பாடுறேன் சார் அப்படின்னேன். உங்களுக்கு தெரியுமான்னாரு. அப்பண்ணாச்சாரியார் ராகவேந்திரர் மேலே எழுதின சுலோகமே எனக்கு தெரியும், நான் டெய்லி வீட்டில் பாடுறேன் அப்படின்னேன். பாடுங்க பாப்போன்னாரு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே அப்படின்னு பாடி முடித்த உடனே யஸ்வி முத்துராமன் கை தட்டினார். இருந்த ஆர்டிஸ்டெலாம் கை தட்டினாங்க. வெளியில் உட்காந்துருந்த ரஜினி உள்ளே ஓடி வந்து, யார் 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 பாடுது நல்லா அது சொல்லுங்க, யார் பூஜை இல்லைங்களா தெரியும், பூஜை தெரியும் சார், அதெல்லாம் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் பாராட்டினார். இதெல்லாம் மறக்க முடியாது. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார்.